ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சில்லி சில்லி ரெசிபி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்பாஞ்சியான சூப்பரான சட்பட்டா சாட், தயிர் வடை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இது வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் நீங்கள் நல்லா கைவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கழுவி சைடில் வச்சுக்கினேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சு வச்சிடலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே சமைக்கணும்னா நைட்டே ஊற வச்சு வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லை, அர்ஜெண்ட்டாக சமைக்கணுமா, ஒரு 4-5 hours நீங்கள் வந்து இதை ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா நீங்கள் கையில் பொடிக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. இது ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதை வந்து குறைன்னு அடிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடியது, குறைன்னு அரைக்கணும். பாருங்கள், குறைன்னு அரைச்சிட்டேன். இது பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் எங்கத்துலேருந்து பார்த்துன்னுக்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம குறைன்னு அரைச்சி பாத்திரத்தில் சேர்த்துருக்குறோம். இதை வந்து நல்லா பீட் பண்ணணும், நல்லா அடிச்சுக்கணும். எப்படின்னு சொன்னால், இதை வந்து ஒரு ஒயிட் பிக் ஆகிற மட்டும், நல்லா ஒரு ஒயிட் கலரில் ஒரு க்ரீமி ஸ்டெக்சரில் வர மட்டும் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது நல்லா நீங்கள் பீட் பண்ண பாருங்கள், இது ஒரு ஒயிட் கலரில் மாறிடும். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதை பீட் பண்ணி ஒரு ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது, இது கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இது ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணி எடுத்துன்னு இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு மாவள்ளு எடுத்துட்டு அந்த தண்ணியில் போட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் போட்ட பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அது வந்து கீழே தங்குனா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பீட் பண்ணும். இது வந்து இப்போது உருண்டையாக மேலே நிற்கிறதுனால இது கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற தேவைக்கு ஏற்ற தான். அதுக்கப்புறம் இஞ்சி, நல்ல ஒரு பீஸ் இஞ்சி வந்து துருவி எடுத்துக்கோங்க. அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சாட் கடைங்களில் நம்ம சாப்பிட்ருக்குறோம். இந்த வந்து ஒரு சாட் கடைக்காரங்க தான் இந்த ரெசிபியை சொன்னாங்க. உங்ககிட்டருந்து பார்த்துட்டு வந்து தான் நான் இந்த ரெசிபி செஞ்சுட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்போ நாங்கள் சின்ன சின்னதாக ஒரு பால்ஸை வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போட்டுக்கணும். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிறீங்களா இல்லை நல்ல கடாய் எடுத்துக்கிறீங்களா பரவாயில்ல. பாருங்கள், நான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், அதை வந்து நீங்கள் பார்க்கலாம், அது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது நல்லா பாருங்கள், நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமை வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுடணும். ஏன்னா உள்ளேயும் அது வேகணும் இல்லை, அதுக்காக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் விட்டுக்கோங்க. பாருங்கள், இது எல்லாமே செஞ்சு எடுத்துக்கினேன். இது வந்து ஒரு வாரம் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி, ஒன்றுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெதவெதப்பான தண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குற இந்த இது போடுறோம், வடை போட்டுடலாம். வடை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அட்லீஸ்ட் 1/2 hour 1 hour இதை ஊறட்டும். அந்த எண்ணெய்லாம் வந்து அந்த தண்ணியில் இருந்துக்கும். பாருங்கள், அதுக்கப்புறம் இது ஏன் நம்ம போடுறோன்னா அந்த ஸ்பாஞ்சினஸ் வரணும். பாருங்கள், தயிரை வந்து அப்படியே நம்ம போட முடியாது, அதனால வந்து தயிரில் கூட ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணலாம். பாருங்கள், இந்த தயிரை வந்து நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள உங்களால் பீட் பண்ண முடியலன்னா மிக்சியில் ஜாரில் போட்டு கொஞ்சம் அதுக்கு கூட கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணி ஒரு ரெண்டு சுற்றி எடுத்துக்கின்னு வச்சுக்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம அந்த போண்டாவை வந்து பாருங்கள், இது நல்லா சாஃப்டாகிடுச்சு. நீங்கள் பார்க்கணும் அந்த க்ரீமி ஸ்டெக்சரில் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த போண்டாவை எடுத்துக்கின்னு பாருங்கள், இது அந்த போண்டா மேலே வந்து இது அந்த போண்டா வந்து நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து அது மேலே தயிர் ஊற்றி க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் இந்த சட்பட்டா ஸ்வீட் சட்னி, அது மேலே வந்து சாட் மசாலா, பாருங்கள் சாட் மசாலா, சீர்கன் தூள், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள், இது காலா நமக்கு
இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த எல்லாம் மேலே போட்டுட்டு பாருங்க. நீங்க பாக்குறதுக்கே தெரியுது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நான் கரண்ட்ல கட் பண்ணி பாக்குற காமிக்கிற பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க பாக்கல எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்குன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.